என்னடா முதுகுல கரை? ஓ முதுகுல என்னடா இருக்கு? மத்தவங்க முதுகு பாக்குறதுக்கு முன்னால தன்னோட முதுகுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்டா. எவனுக்கோ பொறுந்து எவனுக்கோ இல்ல வக்காலத்து வாங்குறானுங்க. இங்க இருக்கிறவங்கல்ல எவனுக்கடா அப்பன் பேர் தெரியாதுங்கற? எல்லாருக்கும் தெரியும்டா, ஒரே ஒருத்தனை தவிர. எவன்டா அவன்? மூணு கோட்டலம் பாக்கையும் 30 பைசா வெத்தலையும் மொத்தமா போட்டு மெல்றான் பாரு, அந்த சில்லற பயதான். ஆட்டாளுக்கு கட்டிக்கிட்டவன் பேர் தெரியாது, கழுத்துல ஒரு தாலி, நெட்டில ஒரு பொட்டு, நானும் ஒரு உத்தமின்னு ஊருக்குள்ள அவர் நடமாட்டோம். வெட்டம் கட்டவன். யார பாத்துடா துப்புற? துப்பு கெட்ட பசங்களுக்கு இதான்டா மரியாதை. ஆம்பளை வீணா ஒம்பு போக மாட்டான், உறவு விடவும் மாட்டான்.
ஓடி ஓடி வேலை பாக்குறல்ல நான் சைடுல வந்தா ஏயா சைடு வாங்குறேன் சொல்லியா கோவத்துல கொய்னா மாத்திரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறியா அது கிடக்குது உடைய ஓல்டு மாடலு வாயா நம்ம அப்படியே போய் பராக்கு பார்த்துட்டு வரலாம் அட வாண்ணா என்னையா வந்துடுச்சு உனக்கு யோ எனக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு நீ ஆம்பளை தான் நான் இதையா ஒரு நிமிஷத்துல செக் பண்ணிக்கிறேன் மனசார விரும்புறேன் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசையா
கையில கொஞ்சம் கறி பூசி இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி சாப்பிட வைக்கிற நீ என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய கரிய துடைக்க ஏமா தயங்குற. நீ என் அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி எங்க அப்பா யாரும் தெரிஞ்சுக்காம போக மாட்டேமா சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
மீனாட்சி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். இப்போ நான் போற காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம எந்த கவலையும் நாம சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் குப்புசாமி தான் என்ன கண்ணும் கருத்துமா காப்பாத்தினார். இவர் மகளும் மருமகனும் இறந்துட்டதுனால இவர் பேத்தி லீலாவையும் வளர்க்கிற பொறுப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு. உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு என்னைக்காவது அவரை சந்திப்போங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கப்பா. இத்தனை வருஷமா நீ எங்க இருக்குன்னு தேடாதவரா வாக்கை பத்தி வருத்தப்பட்டு வர போறாரு. ராஜா, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் என்ன தேடி வந்திருக்கலாம், பார்க்க முடியாம ஏமாந்தும் போயிருக்கலாம் இல்லையா? அம்மா, அவர் மேல இருக்கிறவனுக்கு நம்பிக்கையை நான் மறுக்கவோ மாத்தவோ விரும்பல. ஏமா, அவர் போட்டோ ஏதாவது இருக்கா அவன்கிட்ட? எதுவுமே இல்லையப்பா. பரவாயில்லம்மா, அவர் யாரு எந்த ஊரும் சொல்லுமா, நானே போய் தேடி பிடிச்சு கொண்டாந்து முன்னாலே நிறுத்துறேன். சொல்லுமா. எனக்கு அவரைத்தான் தெரியும், மத்த விவரம் எதுவுமே தெரியாது. நீ சொல்றது என்னாலே நம்ப முடியல. மத்தவங்க எப்படிமா நம்புவாங்க? புருஷன் யாருன்னு காட்ட முடியாத ஒரு களத்துல ஒரு தாலி நெத்தில ஒரு பொட்டுன்னு குத்தலா பேசுறவங்க முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? கடவுளே, நாம் பெத்த புள்ளையே நான் வார்த்தையால கொல்றானே, இவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? நான் இன்னும் உயிரோடு இருக்கணும். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நமக்கு ஏற்பட்டு களங்கம் மறையலன்னாலும் பரவாயில்ல, உன் மஞ்சள் குங்குமம் மறியாம இருக்கிறதுக்காகவாது அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். டெலிவரி பண்ணணும். ஓகே, ஹலோ. இல்லப்பா. வணக்கம் பாஸ். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்?
மாமா பைலோனட்டுக்கு போயிருந்தேன். ஆ அவர் பொண்ணு மேல கூட உனக்கு ஒரு கண்ணு இல்ல. அது மட்டும் இல்லங்க. அந்த பைலோனடி ஆட்களும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி சரி கட்டலாம் தான் போயிருந்தேன். சபாஷ். நீ எப்போ வேணா இங்க வரலாம் போகலாம். ஆனா நம்ம பிசினஸ் ரொம்ப ரகசியமா இருக்கணும். என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவீங்களா? வெரி குட். இந்த செலவுக்கு வச்சுக்க. தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். ஓகே பாஸ்.